ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் கடந்த 14 தேதி CRPF வீரர்கள் சென்ற வாகனம் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள பாகிஸ்தான் தூதரக அலுவலகம் முன்பு ஏராளமான இந்தியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேசிய கொடியை ஏந்தியவாறு பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் பாகிஸ்தானை சர்வதேச பயங்கரவாத நாடுகள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.